கடலூரில் மாநகராட்சி ஆணையர்கள் அடிக்கடி மாற்றப்படுவதாக கூறி கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் மேயர் சுந்தரி கூட்டம் முடிந்ததாக பாதையிலேயே வெளியேறினார். இது குறித்த முழு விவரங்களையும் எம் செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். கடலூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியவுடன் அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறி மேயர் சுந்தரராஜா அறிவித்தார். இதனை அடுத்து பாமக கவுன்சிலர் சரவணன் கடலூர் சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பேசிய போது போதிய நேரம் அளிக்காததால் அவர் கூட்டத்தை விட்டு வெளியேறினார். தொடர்ந்து கவுன்சிலர்கள் பேசிக் கொண்டிருந்த போது மாநகராட்சி மேயர் சுந்தரராஜா மாநகராட்சி ஆணையர் தன்னிச்சையாக செயல்படுவதால் தங்களது பணிகள் தடைபடுவதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டினார். அப்போது மாநகராட்சி ஆணையர் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து கவுன்சிலர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் உள்ளது என கூறி நிலையில் மாநகராட்சி மேயர் சுந்தரராஜா கூட்டம் முடிக்கப்பட்டதாக பாதியிலே வெளியேறினார். அப்போது திமுக கவுன்சிலர் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு தொடர்ந்து முற்றுகையிட்டு கவுன்சிலர்கள் தங்களின் பகுதியில் எந்த ஒரு வேலைகளும் நடக்கவில்லை என கூறியும் எங்களை புறக்கணிக்கப்படுவதாகவும் அது தொடர்பாக கோரிக்கை வைத்தால் மேயர் அதையும் ஏற்கப்படாமல் உள்ளதாக கூறி குற்றச்சாட்டை வைத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.